எனது பெயர் டாக்டர் பி ஆர் நாகேந்திரன். சமூக பணிகளில் கௌரவ டாக்டர் பட்டம் பெற்றுள்ளேன். நான் குடும்ப நலத்துறையில் மாநில அளவில் மக்கள் கல்வி தகவல் அலுவலராக பணிபுரிந்து ஓய்வு பெற்றுள்ளேன். ஜி கேர் டெலிமெடிசன் ப்ராஜெக்ட் திட்டத்தை முன்னோடியாக செயல்படுத்த உள்ளோம். இப்போ நம்ம பார்த்தோம்னா, ஒரு சாதாரண பாமர மக்கள் ஒரு டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க, சிரமப்படுறாங்க. அவ்வளோ சுலபம் பார்க்க முடியறதில்ல. இனிமேல் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுக்கு உதவி செய்ய வந்திருக்கு ஜி கேர் ஹெல்த் ஏடிஎம். இந்த ஜி கேர் ஹெல்த் ஏடிஎம் எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். இந்த ஜி கேர் ஏடிஎம் மிஷினில் உங்களுக்கு பல்வேறு செக்கப் எளிய முறையில் தெரிந்து கொள்ளலாம். இந்த செக்கப்லாம் முடிஞ்சதும் இப்போ நீங்களே இந்த ஜி கேர் ஏடிஎம் மூலமாக டாக்டர்கிட்ட பேசி பிரஸ்கிரிப்ஷனை இந்த மிஷின் வழியாகவே பெற்றுக்கொள்ளலாம். நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல் என்ற வள்ளுவ பெருந்தகை வாக்கிற்கிணங்க, இன்றைய தினம் நோய் இன்னதென்று ஆராய்ந்து அதற்கான தீர்வை கிராமப்புறங்களிலேயே காண இத்திட்டம் சிறப்பாக செயல்பட உள்ளது. இத்திட்டம் கிராமப்புறங்களில் அட் தி டோர் ஸ்டெப்ஸ், மேலும் குக் கிராமங்களில் வேறவர் ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ் நாட் அவைலபிள், அங்கு இந்த அரிய மருத்துவ சேவை மற்றும் உயரிய மருத்துவ சேவை இத்திட்டத்தின் மூலம் செயல்படுத்தப்படும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். என் பேர் வந்து என் கங்காதரன். நான் வந்து ஜென்ரல் மேனேஜராக அங்கே ஒர்க் பண்ணுறேன். இது வந்து காந்தி ஃபவுண்டேஷன். இந்த காந்தி ஃபவுண்டேஷன் கீழே வந்து காந்தி கம்யூனிட்டி காலேஜ் சொல்லிட்டு காலேஜ் ரன் ஆகுது. இதில் வந்து ஹெல்த் சம்மந்தமான கோர்சஸ் நடத்துகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா, இந்த ஹெல்த் சம்மந்தமான அவேர்னஸ் ப்ரோக்ராம் வந்து இந்த சுற்றி இருக்கிற பகுதியில் கிராமப்புறங்களில் இருக்கிற எல்லா மக்கள்கிட்டும் வந்து டெங்கு அவேர்னஸ் ப்ரோக்ராமு, டிபி அவேர்னஸ் ப்ரோக்ராம் என பல்வேறு விதமான ஹெல்த் செக்டர் சம்மந்தமான ப்ரோக்ராம் பண்ணியிருக்கிறோம். நாங்கள் திருவள்ளூரில் உள்ள ஜிகேர் டயபெட்டிக் கவுன்சிலில் சாஸாக ஒர்க் பண்ணுறோம். சாஸ்னா கம்யூனிட்டி ஹெல்த் அம்பாசிடர். நாங்கள் சாஸாக வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 5 இயர்ஸாக வந்து இந்த நிறுவனத்தில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோங்க. ஆனால் திருவள்ளூரை திருவள்ளூர் சுற்றி இருக்கிற எல்லா கிராமங்களுக்கும் போயிட்டு நாங்கள் கம்யூனிட்டி அவேர்னஸ் ப்ரோக்ராம், அதாவது நீரிழிவு நோயை பற்றின விழிப்புணர்வுகளை ஜனங்களை மத்தியில் எடுத்துரைத்து அவங்களுக்கு எப்படியெல்லாம் நாங்கள் வந்து உதவிகள் செய்ய முடியுமோ அந்த மாதிரி ஒரு சேவையை எங்கள் நிறுவனத்தின் மூலம் நாங்கள் செஞ்சுக்கிட்டு வரோங்க. அவங்களுக்கு என்னென்ன உணவு வகைகள், என்னென்ன சாப்பிட்லாம், உடற்பயிற்சிகள் என்னென்ன அவங்களுக்கு இருக்கும், அந்த உடற்பயிற்சிகளை அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அதை அவங்கள செய்ய வச்சு அவங்களுக்கு அந்த உணவு வகைகளை நாங்கள் வந்து சாட் மூலிமா அவங்களுக்கு சொல்லி கொடுத்து இந்த உணவு முறைகளை நீங்கள் சாப்பிட்டா டயபெட்டிக் என்ற ஒரு வியாதியில் வந்து நீங்கள் அதிகரிக்கக்கூடாமல் கண்ட்ரோலாக வச்சுக்கலான்ற ஒரு விழிப்புணர்வை எங்கள் நிறுவனத்தின் மூலமாக சாஸாக நாங்கள் கிராமங்கள் தூரம் போயிட்டு எடுத்து சொல்கிறாங்க. இதோடு சேர்ந்து இப்போது இந்தியாவில் வந்து பெரிதாக பேசப்படுற விஷயமா சக்கரை நோய் என்பது இருக்குது. இந்த சக்கரை நோயை கட்டுப்படுத்துவதற்கும் சக்கரை நோய் இல்லாத இந்தியாவை உருவாக்குவதற்கான எல்லா ஏற்பாடுக்காக டயபெட்டிக் கவுன்சில் சொல்லிட்டு ஒரு கவுன்சில் உருவாக்கி அந்த கவுன்சில் கீழே வந்து பல்வேறு அவேர்னஸ் ப்ரோக்ராமை வந்து தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கிறோம். இங்கே வந்து இந்த டெங்கு டிபி அப்படின்ற தொடர்ந்து இந்த சக்கரை நோய் இல்லாத இந்தியாவை உருவாக்குவதற்கான எல்லா முயற்சியும் வந்து இந்த டயபெட்டிக் கவுன்சில் மூலமாக எடுத்துகிட்டு இருக்கோம். எங்கள் நிறுவனத்தின் மூலமாக சாஸாக நாங்கள் கிராமங்கள் தூரம் போயிட்டு எடுத்து சொல்கிறாங்க. அது மாத்திரமா இல்லாமல் பார்த்திங்கன்னா சர்வே எடுக்கிறோம். சர்வே எடுக்கிறதுனால பார்த்திங்கன்னா அங்கே டயபெட்டிக்கில் பாதிக்கப்பட்டவங்க எவ்வளோ பேர், இன்னும் அதனுடைய விழிப்புணர்வை தெரிஞ்சிக்காதவங்க எவ்வளோ பேர் இருக்காங்கன்றோ நாங்கள் கணக்கெடுத்து தெரிஞ்சிக்க முடியாமல் இருக்கிற ஜனங்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வை கொடுத்து சுகர் வந்துச்சுன்னா நீங்கள் என்னென்ன செய்யலாம், உடனே நீங்கள் ஒரு ஆர்பிஎஸ் செக் பண்ணுங்கள், எஃபிஎஸ் பாருங்கள், பிபிஎஸ் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை கொடுத்து ஹாஸ்பிட்டலுக்கு எங்கள் நிறுவனத்தை கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்குற ஒரு சேவையை ஜிகே டயபெட்டிக் கவுன்சில் என்ற ஒரு நிறுவனத்தின் மூலமாக நாங்கள் செஞ்சுட்டு வரோம் சார். அனைவருக்கும் வணக்கம். காந்தி ஃபவுண்டேஷன் நிறுவன தலைவராக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். மேலும் ஜிகே டயபெட்டிக்ஸ் கவுன்சில் கன்வீனராகவும் சேர்மனாகவும் என்னை தேர்ந்தெடுப்பதற்கு முதலில் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜிகேர் டயபெட்டிக்ஸ் கவுன்சில் என்பது சர்க்கரை நோய்களுக்கான ஒரு தீர்வாக இருக்கும் என்று, அதற்கான ஒரு பெருமுயற்சியாக நாம் நம்மோடு சேர்ந்து நம்மளுடைய கூட்டாளிகளாக, உறவினர்களாக, நண்பர்களாக என்ஜிஓக்களை தேர்ந்தெடுத்து தொடர்ந்து சமுதாயத்தை நோக்கி நாம் பல முயற்சிகளை செய்கின்ற தோழமையோடு இருக்கின்ற மக்களோடு சேர்ந்து இந்த பணியை மேற்கொள்ள இருக்கிறோம். என்னோட பேர் திவ்யா. நான் ஜிகே டயபெட்டிக் கவுன்சிலில் சேர்மன் சாரோட பிஎஸ்ஆ ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நான் என்ன ஒர்க் பண்ணுறேன்னா என்ஜிஓஸோட நெட்ஒர்க்கில் ஃபினான்ஷியல் டிபார்ட்மெண்ட் பார்த்துட்ருக்கேன். என்னோட பேர் எம் திவ்யா. நான் வந்து ஜிகே டயபெட்டிக் கவுன்சிலில் என்ஜிஓ வேலிடேஷன் ப்ராசஸில் இன்வால்வ் ஆகிருக்கேன். டோட்டலாக 460 என்ஜிஓஸ் இருக்காங்க. அவங்களுடைய டாக்குமெண்ட்ஸ்லாம் செக் பண்ணி அவங்க வேலிடேஷனாக இருக்காங்களான்னு செக் பண்ணிகிட்ருக்கோம். என்னோட பேர் அம்சவல்லி. நானும் ஜிகே டயபெட்டிக் கவுன்சிலில் வேலிடேஷன் ப்ராசஸில் இன்வால்வ் ஆகிருக்கேன். 1850 சென்டர்ஸ் இருக்குது. அதில் இருக்க என்ஜிஓஸோட டாக்குமெண்ட்ஸ் வந்து வேலிடடாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிகிட்ருக்கேன். இந்த பணியின் போது புதுவிதமான
மருத்துவம் சார்ந்த தொழில்நுட்பத்தை நாம் தேர்ந்தெடுக்க உள்ளோம். இதில் டெலிமெடிசின் எனப்படும் தொலைதூர மருத்துவ கல்வி சேவையை மருத்துவ சேவையை நேரடியாக கிராமங்களுக்கு சென்றடையும் வகையில் ஜிகேர் டெலிமெடிசின் ப்ராஜெக்ட் என்பதை இன்றைய தினம் நாம் அரங்கேற்ற உள்ளோம். இதில் ஆறு விதமான செக்கப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஜென்ரல் பாடி செக்கப். இதில் நமக்கு கிடைக்கிற ரிப்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பிஎம்ஐ, பிளட் ப்ரெஷர், பல்ஸ். ரெண்டாவது கார்டியாக் செக்கப்ஸ். இதில் நமக்கு கிடைக்கிற ரிப்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஹார்ட் ரேட், லிபிட் ப்ரொஃபைல், எல்டிஎல், ஹெச்டிஎல், 12 leads ECG. மூணாவது ரீப்ரொடக்டிவ் அண்ட் சைல்டு ஹெல்த். இதில் கிடைக்கிற ரிப்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்சி, ஹெச்ஐவி 1 & 2, யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன். நாலாவது டயபிட்டிஸ் அண்ட் கிட்னி. இதில் கிடைக்கிற ரிப்போர்ட் பிளட் சுகர், யூரின் ப்ரோட்டீன், யூரின் சுகர், பிஹெச் அண்ட் நைட்ரேட். அஞ்சாவது இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ். இதோட ரிப்போர்ட் டைஃபாய்டு அண்ட் மலேரியா. ஆறாவது பார்த்தீங்கன்னா லங்ஸ் அண்ட் ரெஸ்பிரேட்டரி செக்கப்ஸ். இதில் கிடைக்கிற ரிப்போர்ட் பிளட் ஆக்சிஜன் சேச்சுரேஷன், FVC, FEV வேல்யூஸ். நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஐ எம் டாக்டர் ஜம்னராணி, சீஃப் மெடிக்கல் ஆஃபீஸர் ஆஃப் ஜிகேர் ஹாஸ்பிட்டல். ரிகார்டிங் டெலிமெடிசன், ஐ வாண்டட் டு ஷேர் சர்டன் பாயிண்ட்ஸ். டெலிமெடிசன் இஸ் மருத்துவம் சார்ந்த தொழில்நுட்ப தொலைத்தொடர்பு தகவல் சேவை மையம். த யூசேஜ் ஆஃப் திஸ் டெலிமெடிசன் மெயின்லி இட் இஸ் யூஸ்ட் ஃபார் த ரூரல் பீப்புள் வேர் தெர் இஸ் லேக் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன். அண்ட் செகண்ட் திங், இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் த எல்டர்லி பீப்புள். என் பேர் சந்திரவதி, நான் லட்சுமிபுரத்துலேருந்து வரம்பா. எங்கள் ஊரில் மருத்துவ வசதி எதுவும் இல்லை. ஜிகேஆர் ஹாஸ்பிட்டலில் கம்ப்யூட்டர் மூலியமாக டாக்டர் பார்க்க வந்தேன். எந்த அலைச்சலும் இல்லாமல் டாக்டர் பார்த்து இப்போ நல்லா இருக்கிறேன்பா. எமர்ஜென்சிஸ் கேன் பி டெல்ட் அட் த டோர் ஸ்டெப்ஸ். த பேஷண்ட்ஸ் கேன் சீ த ப்ரிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த பேஷண்ட் அஸ் வெல் அஸ் தே கேன் ரிசீவ் த மெடிசன் அட் த டோர் ஸ்டெப்ஸ். மைனர் இன்வெஸ்டிகேஷன்ஸ் கேன் பி டன் அட் த டோர் ஸ்டெப்ஸ் இட்செல்ஃப். ஃபார் மேஜர் திங்ஸ் தே வில் பி ரெஃபர் டு த ஜிகேஆர் ஹாஸ்பிட்டல் வேர் வி ஹவ் ஆல் ஃபெசிலிட்டிஸ். என் பேர் கண்ணதாசன், நான் காந்திபுரத்துலேருந்து வரேன். எனக்கு நுரையீரல் ப்ராப்ளம் இருக்குது. நிறைய டாக்டரை பார்த்தேன், சரியாகலை. அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் மூலியமாக ஜிகேஆர் ஹாஸ்பிட்டலில் பார்க்குறேன் சொல்லி கேள்விப்பட்டேன். வைத்தியம் பண்ணாங்க, இப்போ நல்லா இருக்கேன். உங்களுக்கு பக்கத்தில் இருக்க ஜிகேஆர் ஹெல்த் ஏடிஎம்க்கு போங்க, உங்களுக்குரிய சிகிச்சையை பெறுங்க, சந்தோஷமாக திருப்தியாக வீட்டுக்கு போங்க. இந்த அரங்கேற்றத்தில் நம்முடைய பங்காளர்களாக உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த ஜிகேஆர் டயபெட்டிஸ் கவுன்சில் என்பது என்னுடைய ஆழமான எண்ணத்திலிருந்து உருவாக்கப்பட்ட ஒன்றாகும். ஆரணி கிராமத்தில் பிறந்த நான், என்னுடைய தகப்பனார் போதிய ஏர்லி டிடக்ஷன் என்று சொல்லக்கூடிய முன்கூட்டியே நோயை பற்றி அறியாமல் மாரடைப்பால் அகால மரணம் அடைந்தார். அவருடைய நினைவாகவும் அவரை கருத்தில் கொண்டும் அதை போன்ற எந்த விதமான தகப்பனார்களும் நம்முடைய வாழ்நாளை நோயை பற்றி தெரியாமல் மரணத்தை தழுவக்கூடாது என்பதற்காக ஒரு முயற்சியை நாம் செய்ய நினைத்தோம். அதன் முதல் கட்டமாகத்தான் இந்த ஒரு சர்க்கரை நோய் ஹெல்த் சுகாதாரம் சம்பந்தப்பட்ட ஒரு திட்டத்தை நாம் தீட்டினோம். இதில் சர்க்கரை நோய் என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்றே. இது எப்படி என்றால், தொடர்ந்து இது வந்து ஒரு நோய் அல்ல, இது டிசார்டர் என்று அழைக்கப்படுகிறார்கள். இந்த டிசார்டரை நாம் கண்ட்ரோல் செய்ய வேண்டும் என்று சொன்னால், சமுதாய பங்களிப்போடு இருக்கக்கூடிய உங்களை போன்ற பங்காளர்களை மட்டுமே நாம் ஒருங்கிணைத்து செயல்பட வேண்டிய அவசியமாகிறது. எனவே என்ஜிஓக்களை நாம் மிஸ்ஸஸ் ஜெயராணி மற்றும் ஜார்ஜ் பாபு அவர்களுடன் ஒத்துழைப்போடு தமிழ்நாடு முழுவதும் அனைத்து என்ஜிஓக்களையும் ஒன்று திரட்டி மண்டலம் வாயிலாக, மண்டல ஒருங்கிணைப்பாளர் வாயிலாக நாம் அதை பணி செய்தோம். வணக்கம், என் பேர் ஜார்ஜ் பாபு. நான் தமிழ்நாடு மாநில துணை செயலாளராக ஜிகேஆர் டயபெட்டிக் கவுன்சிலில் வந்து பணிபுரிகிறேன். இந்த ஜிகேஆர் டயபெட்டிக் கவுன்சிலில் குறித்து சொல்லணும்னு சொன்னால், இது நாடு தழுவிய அளவில் தொண்டு நிறுவனங்களை ஒன்றிணைத்து ஏழை எளிய மக்களுக்கு மற்றும் அனைத்து மக்களுக்கும் இந்த சுகாதாரத்தை குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி நிறுவப்பட்ட ஒரு நிறுவனம். இதனுடைய மோட்டோ என்னவென்று சொல்லி சொன்னால், சுகாதாரமான கிராமம் சுகாதாரமான தேசம் என்று ஒரு ஆரோக்கியமான சமூகத்தை முன்னோக்கி செல்கிற ஒரு நிகழ்வாக இது செயல்பட துவங்கியுள்ளது. இது தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற 32 மாவட்டங்களில் ஏறக்குறைய 420 என்ஜிஓக்களை ஒன்றிணைத்து இந்த தொண்டு நிறுவனங்களோடு இணைந்து மக்களுக்கு விழிப்புணர்வை கொடுக்கணும், இந்த சர்க்கரை நோயினுடைய தன்மைகளை குறித்து, எப்படி அதிலிருந்து பாதுகாக்கப்படணும், அதனுடைய உணவு பழக்கங்கள் எப்படி இருக்கணும், மற்றும் அதற்கு தேவையான எல்லா அடிப்படை உதவிகளையும் எப்படி நம்ம அவங்களுக்கு செய்ய முடியும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கத்தோடு சில வரைமுறைகளை ஜிகேஆர் டயபெட்டிக் கவுன்சில் வந்து வகுத்திருக்கிறாங்க. ஜிகேஆர் டயபெட்டிக் கவுன்சில் வந்து காந்தி ஃபவுண்டேஷனுடைய ஒரு கிளை நிறுவனமாக செயல்படுகிறது. இதில்
தமிழ்நாடு முழுக்க இருக்கிற சுமார் 420 தொண்டு நிறுவனங்கள் இதில் இணைந்து இந்த மக்களுக்கான சேவையில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறாங்க. இதை வந்து சில வரைமுறைகள் வந்து வகுக்கப்பட்டிருக்கிறது. முதலாவது வந்து சர்வே, பேஸ்லைன் சர்வே. அந்த பேஸ்லைன் சர்வே மூலமாக டேட்டா கலெக்ஷன் செய்து அதன் மூலமாக எத்தனை பேருக்கு வந்து சக்கர நோயினுடைய பாதிப்பு இருக்கிறது என்று சொல்லி கண்டறியும் வகையில் முதல் கட்ட பணி அதை செய்துட்டு அதுக்கப்புறம் வந்து கேப் என்கிறதான கம்யூனிட்டி அவேர்னஸ் ப்ரோக்ராம் வந்து பிளான் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பேஸ்லைன் சர்வேக்கு பிறகு அடுத்த கட்ட வேலையாக கேப் என்கிறதான ஒரு ப்ரோக்ராம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். கேப் என்கிறது என்னென்னு சொன்னாக்கா கம்யூனிட்டி அவேர்னஸ் ப்ரோக்ராம். இந்த கம்யூனிட்டி அவேர்னஸ் ப்ரோக்ராம் வந்து 4 கட்டங்களாக நாம் செயல்படுத்த போகிறோம். முதல் கட்டமாக வித் கம்யூனிட்டி, மக்களோடு அவங்கள வந்து ஒன்றிணைத்து அவங்களுக்கு வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் விழிப்புணர்வை, இந்த சக்கரை நோயினுடைய விழிப்புணர்வை அவங்களுக்கு சொல்ல போகிறோம். அடுத்த கட்டமாக யூத், இந்த வாலிபர்களை ஒன்றிணைத்து அந்த வாலிபர்களுக்கு வந்து இந்த சக்கரை நோயினுடைய தாக்கத்தையும் எதிர்காலத்தில் இதனுடைய பாதிப்பு எப்படி இருக்குன்றதை வந்து அவங்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்க போகிறோம். அதுக்கடுத்து வந்து எஸ்ஹெச்ஜி, இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப்பை சார்ந்த பெண்களுக்கு, அந்த பெண்கள் குழுக்கள் வந்து இப்பொழுது ரொம்ப ஈஸியாக வந்து அவங்கள வந்து ஒன்றிணைக்க முடியும். ஆகினால அவர்களை ஒன்றிணைத்து அந்த மக்களுக்கு இந்த சக்கரை நோயினுடைய விழிப்புணர்வை குறித்து நம்ம சொல்ல போகிறோம். அடுத்த கட்டமாக பிஆர்ஐ, பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸ், இந்த நம்முடைய வேலை செய்கிற பகுதிகளில் இருக்கிற தலைவர்கள், வார்டு மெம்பர்கள், வார்டு உறுப்பினர்கள், பஞ்சாயத்து தலைவர்கள் இவர்களெல்லாம் ஒன்றிணைத்து அவர்களுக்கும் இந்த சக்கரை நோயுடைய விழிப்புணர்வை, கம்யூனிட்டி அவேர்னஸ் ப்ரோக்ராமுக்கு அடுத்து இன்னும் 4-5 கட்ட பணிகளை நாம் செய்ய போகிறோம். அதில் ஒன்று வந்து டயக்னோஸ்டிக் ப்ரோக்ராம், அது வந்து இந்த கண்டறியும் செயல்பாடுகளை குறித்து ஒரு பணியை செய்ய போகிறோம். அதுக்கடுத்ததாக ப்ரிவென்ஷன் ஆக்டிவிட்டீஸ், தடுப்பு முறைகளை குறித்து அவங்களுக்கு சொல்ல போகிறோம். அதுக்கடுத்ததாக சாம்பிள் டிரான்ஸ்போர்ட்டேஷன் என்ற அந்த முறையை செயல்படுத்த போகிறோம். அதுக்கடுத்ததாக கேஸ் மேனேஜ்மெண்ட், அந்த நோயினுடைய தன்மையை அவர்கள் எப்படி கையாளுகிறார்கள்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து அவேர்னஸ் கொடுக்க போகிறோம். அதுக்கடுத்து வந்து அதனுடைய நியூட்ரிஷனல் சப்போர்ட், ஊட்டச்சத்துக்கான சில உதவிகளை வந்து அவங்களுக்கு நம்ம வந்து சொல்ல போகிறோம். அதுக்கடுத்ததாக மருந்து கையாளும் தன்மை, எப்படி வந்து மெடிசினை வந்து அவங்க எப்படி பயன்படுத்த போகிறாங்க, எப்படி நான் அவங்களுக்கு வந்து நம்ம பயன்படுத்துறதுக்கான வழிமுறைகளை வந்து அவங்களுக்கு சொல்ல போகிறோம். இப்படி 9 கட்ட பணிகளை செய்கிறதுக்காக சில திட்ட வரைமுறைகளை வந்து நம்ம செய்திருக்கிறோம். அதற்கு வந்து சில பட்ஜெட் முறைகளை கூட நம்ம வந்து வகுத்திருக்கிறோம். அதன்படி நம்ம பகுதியில் இருக்கிற வேலை செய்கிற பணிதளங்கள் இருக்கிற மக்கள், அந்த என்ஜிஓ தொண்டு நிறுவனங்களை சார்ந்தவங்க அந்த பட்ஜெட்டின் மூலமாக மக்களுக்கு வந்து பணி செய்ய இருக்கிறாங்க. இந்த ஜிகே டயபெட்டிக் கவுன்சிலினுடைய ஸ்ட்ரக்சரை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். அந்த ஸ்ட்ரக்சர் என்னன்னு சொன்னால், முதல்ல வந்து ஸ்டேட் கன்வீனர் இருக்கார், ஸ்டேட் கன்வீனருக்கு அப்புறம் டைரக்டர், டைரக்டருக்கு அப்புறம் வந்து 4 ரீஜனலாக பிரித்து வடக்கு, தெற்கு, மேற்கு, கிழக்கு என்று சொல்லி 4 ரீஜன்களாக பிரித்து அந்த ஒவ்வொரு ரீஜன்லையும் வந்து சுமார் 8-9 மாவட்டங்களை ஒன்றிணைத்து அந்த ரீஜனல் வைஸ் ப்ரோக்ராம் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். அந்த ரீஜனல் கோஆர்டினேட்டர்ஸ் கீழே வந்து ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டர்ஸை வந்து நாங்கள் தேர்வு பண்ணியிருக்கிறோம். அந்த டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டர் என்ன செய்வார்னு சொன்னால், அவங்க மாவட்டத்தில் இருக்கிற அத்தனை பகுதிகளில், வட்ட அளவில் இருக்கிற பகுதிகளில் வந்து ஒவ்வொரு தொண்டு நிறுவனத்தை வந்து தேர்வு செய்து அந்த தொண்டு நிறுவனங்கள் மூலமாக நேரடியாக அவர்கள் பணி செய்கிற அந்த பணித்தலங்களில் வந்து இந்த சக்கரை நோயினுடைய விழிப்புணர்வை வந்து அந்த தொண்டு நிறுவனங்கள் மூலமாக கொண்டு செல்ல இருக்கிறார்கள். இதன் மூலமாக நம்முடைய தேசத்தில் இருக்கிற அல்லது நம்முடைய மாநிலத்தில் இருக்கிற அனைத்து பகுதிகளிலும் வந்து இந்த சக்கரை நோயினுடைய விழிப்புணர்வை வந்து நம்ம ஏற்படுத்த முடியும், அதன் மூலமாக ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தை நம்ம உருவாக்க முடியும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய நோக்கத்தோடு கூட இந்த ஜிகே டயபெட்டிக் கவுன்சில் பணி செய்ய இருக்கிறாங்க. நம்முடைய தேசம் தழுவிய தொண்டு நிறுவனங்களின் ஒரு கூட்டமைப்பு இந்த ஜிகே டயபெட்டிக் கவுன்சில். அதனுடைய தாய் நிறுவனம் வந்து காந்தி ஃபவுண்டேஷன். காந்தி ஃபவுண்டேஷனுடைய அந்த குடையின் கீழே தான் வந்து இந்த ஜிகே டயபெட்டிக் கவுன்சில் என்கிறத இந்த தொண்டு நிறுவனங்களின் ஒரு கூட்டமைப்பு வந்து சுகாதார மேம்பாட்டிற்காக, மக்களுக்காக ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக இது அமைக்கப்பட்டிருக்கிறது. இதன் கீழே வந்து ஒரு ஸ்ட்ரக்சரை உருவாக்கியிருக்கிறாங்க. ஜிகே டயபெட்டிக் கவுன்சில் மக்களுக்கு வந்து இந்த சக்கரை நோயினுடைய விழிப்புணர்வை ஏற்படுத்தி ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்க வேண்டும், சக்கரை நோய் இல்லாத ஒரு மாநிலத்தை உருவாக்கும் என்ற ஒரு பெரிய நோக்கத்தோடு கூட இந்த நிகழ்வை, செயல்பாட்டை செய்ய இருக்கிறாங்க. அனைவருக்கும் வணக்கம். என்னோடய பேர் ஜெயராணி. நான் ஜிகேர் டயபெட்டிக் கவுன்சிலில் மாநில செயலாளராக பணி செஞ்சுட்டு இருக்கிறேன். போக்குவரத்து வசதி இல்லாத, மருத்துவ வசதி இல்லாத, மிகவும் பின்தங்கிய கிராமங்களில் வசிக்கும் மக்களுக்கு சர்க்கரை நோயின் தன்மையை அறிந்து கொள்ள முடியாமலும், அதற்கு எப்படிப்பட்ட மருத்துவ உதவிகளை அணுக வேண்டும் என தெரியாமலும் இருக்கும் மூட நம்பிக்கைகளுக்கு அடிமைகளாக வாழும் மக்களுக்கு ஜிகேர் டயபெட்டியானது
இந்த திட்டங்களை எடுத்து செல்கிறது. ஜிகேர் டயபெட்டிக் கவுன்சிலானது சர்க்கரை நோய் இல்லாத கிராமங்களையும் சர்க்கரை நோய் இல்லாத மாவட்டங்களையும் சர்க்கரை நோய் இல்லாத தமிழ் மாநிலங்களையும் சர்க்கரை நோய் இல்லாத இந்தியாவையும் உருவாக்க வேண்டும் என்ற திட்டத்தோடு இத்திட்டம் சிறப்பாக செயல்பட நன்கொடையாளர்களையும் புரவலர்களையும் கார்ப்பரேட் கம்பெனி நிறுவனங்களையும் தங்கள் சமூக பொறுப்பை தெரியப்படுத்தும் வண்ணம் உங்கள் உதவிகளை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இப்பணியின் போது எல்லா விதமான இடர்பாடுகளையும் முன்னிறுத்தி அனைத்தும் முன்னிறுத்தி சென்ற என்னுடைய என்ஜிஓ தொண்டர்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம்.